ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஆலு கச்சோரி. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கச்சோரிக்கு ஃபஸ்ட்டு நான் மாவு பசஞ்சுக்கிறேன். அதுக்கு மைதா ஒரு கப், சால்ட் தேவையான அளவு, சுகர் ஒரு ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 50 ml ஆயில் வந்து நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். கையில் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா வந்து நம்ம சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இதை கோதுமையில் கூட ட்ரை பண்ணலாம். மைதாவில் தான் யூஸ்வலாக அதை செய்வாங்க. நல்லா இப்போ சாஃப்டாக ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 30 minutes நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆலு கச்சோரின்றதுனால ஒரு பாயில் பொட்டேட்டோ நான் வந்து மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். முதல்ல பேனில் ஆயில் 2 spoons ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் 1 spoon சேர்த்துக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். அதை 1 cup ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். முதல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 spoon சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 spoon, சில்லி பவுடர் 1 spoon, சிவப்பு மிளகாய்த்தூள் 1 spoon, பெப்பர் பவுடர் 1 spoon, சீரகப்பொடி 1 spoon, மஞ்சள் தூள் 1/2 spoon, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 spoon, கரம் மசாலா 1 spoon, ஆம்ச்சூர் பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். நம்ம வந்து காரத்துக்கு இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறோம். உங்கள் காரத்துக்கு ஏதாமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் பாயில் பண்ண பொட்டேட்டோ 1 cup எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற போகிறதே இல்லை. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடணும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிடலாம். நல்லா பாருங்கள், அந்த பேனோட ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுலாம். நம்ம பிசைஞ்ச மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பாலாக வந்து இப்படி சுற்றிட்டு அதை வந்து நல்லா ஃப்ளாட் ஆக்கி ஒரு கிண்ணம் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். ஒரு சின்ன கிண்ணம் ஷேப்புக்கு நம்ம இதை வந்து நல்லா ஒரு சர்க்கிளாக பண்ண போகிறோம். அதோட மிடலில் வந்து லைட்டாக உள்ளே போகிற மாதிரியும் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ அதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இப்போ ஸ்டஃபிங்கை தேவையான அளவுக்கு சின்னதாக எடுத்து அதுக்குள்ளே வச்சு நம்ம ஃபுல்லாக மூட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா மூடி அந்த ஸ்டஃபிங் உள்ளே போகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைட்டாக ஃப்ளாட்டாக தட்டி நம்ம வந்து பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து நம்ம கச்சோரி ரெடி பண்ணிடலாம். கச்சோரியில் நிறைய டைப் இருக்குது. ஆனியன் வச்சு செய்வாங்க, அப்புறம் ஆலு பொட்டேட்டோ வச்சு செய்வாங்க, அதுக்கப்புறம் நிறைய பருப்பு வச்சு கூட செய்வாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது ஆலு கச்சோரி. ரொம்பவே ஈஸியாக அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மழை காலத்துக்கு சூடான கச்சோரி. இப்போ நம்ம கச்சோரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம நார்மலாக பூரிலாம் சுட்டெடுப்போம்ல, அதே மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும். ஸோ இப்போ அப்படியே மெதுவாக அதை திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து அதை உப்புனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்பவே ஸ்பெஷலாக அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிட முடியும். ஒரு வடை இல்லை பக்கோடா செய்கிற நேரத்துலேயே இதை செஞ்சிட முடியும். ரொம்பவே டெலிஷியஸாக, அதுவும் இல்லாமல் மழை டைமில் இந்த ஸ்நாக்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ஆலு கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை புதினா சட்னி வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டொமேட்டோ சாஸ் வந்து ஹோம் மேடு. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே சூப்பரான கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை உங்களில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.